நெல்லை மாநகர பகுதிகளில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமினை நேற்று பாளையங்கோட்டை எம்எல்ஏ அப்துல் வஹாப் தொடங்கி வைத்தார். நெல்லை மாவட்டத்தில் நேற்று போலியோ சொட்டு மருந்து முகாமில் 135,174 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்க முடிவு செய்யப்பட்டது. இதன் துவக்க விழா நிகழ்ச்சி பாளையங்கோட்டை பஸ் நிலையம் அருகே உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வைத்து நடைபெற்றது. பாளையங்கோட்டை எம்எல்ஏ அப்துல் வஹாப் கலந்து கொண்டு போலியோ சொட்டு மருந்தினை வழங்கும் முகாமினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உலக சுகாதார நிறுவன தீவிர கண்காணிப்பு மருத்துவ அதிகாரி பால கணேஷ்குமார், மாவட்ட விரிவாக்க கல்வியாளர் அப்துல் காதர், பாளையங்கோட்டை தாசில்தார் ஆவடையப்பன், வருவாய் ஆய்வாளர் முகமது பாசித், மாநகராட்சி நகர்நல அலுவலர் டாக்டர் சதீஷ், அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் டாக்டர் தமிழரசி, திருநெல்வேலி ரோட்டரி சங்க தலைவர் சங்கர், முன்னாள் தலைவர்கள் பரமசிவன் சொக்கலிங்கம், வருங்கால தலைவர் ஆவடையப்ப குருக்கள், முன்னாள் செயலாளர் சங்கரநாயகம், துணைத் தலைவர் விவேக், டாக்டர் வெங்கடேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிஸ்டர் சாரி சாரி பாருங்க சிஸ்டர் சாரிங்க பாருங்க இல்ல கொண்டு போயிருக்கேன் அப்படியே.